வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். நீ
மகிமையை பாடும் எருசலேம் மதில்களை மீண்டும் கட்டுவீராக எருசலேம் மதில்களை மீண்டும் கட்டுவீராக கடவுளுக்கு உகந்த உயிருள்ள பலியாய் ஒப்பு கொடுத்திடு கடவுளுக்கு உகந்த தூய பலியாய் ஒப்பு கொடுத்திடு கடவுளுக்கு உகந்த உயிருள்ள பலியாய் ஒப்பு கொடுத்திடு கடவுளுக்கு உகந்த தூய பலியாய் ஒப்பு கொடுத்திடு கடவுளின் கரத்தில் உன்னையே தாழ்த்து ஏற்ற காலத்தில் உன்னையே உயர்த்துவார் கடவுளின் கரத்தில் உன்னையே தாழ்த்து ஏற்ற காலத்தில் உன்னையே உயர்த்துவார் உந்தன் கவலையை அவரிடம் கொடுத்திடு கவலையை அவரிடம் கொடுத்திடு ஏனெனில் உந்தன் மீது கவலை கொண்டுள்ளார் ஏனெனில் உந்தன் மீது கவலை கொண்டுள்ளார் கடவுளுக்கு உகந்த உயிருள்ள பலியாய் ஒப்பு கொடுத்திடு கடவுளுக்கு உகந்த தூய பலியாய் ஒப்பு கொடுத்திடு கடவுளுக்கு உகந்த உயிருள்ள பலியாய் ஒப்பு கொடுத்திடு கடவுளுக்கு உகந்த தூய பலியாய் ஒப்பு கொடுத்திடு உள்ளார்ந்த வழிபாடு இதுவே 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 உயிருள்ள வழிபாடு இதுவே 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 உள்ளார்ந்த வழிபாடு இதுவே 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 உயிருள்ள வழிபாடு உயிருள்ள பலியாய் ஒப்பு கொடுத்திடு கடவுளுக்கு உகந்த தூய பலியாய் ஒப்பு கொடுத்திடு திருப்பாடல் 23:1-4 ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிருக்கும் அஞ்சிறேன் உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் இறையேசுவில் அன்பார்ந்த அன்பு பிள்ளைகளே அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே பாதுகாக்கின்ற ஆயனாக இருக்கின்றார் ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆயராக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே குறை என்ற பேச்சுக்கு இடமில்லை ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்ற ஆயனாக இருக்கின்றார் அவருடைய குரலை கேட்கின்ற ஆடுகளாக நாம் இருக்க வேண்டும் ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவிப்படுகின்ற பொழுது ஆண்டவருடைய வழி நடத்துகின்ற ஆண்டவருடைய தலைமை பண்புக்கு நாம் செவி சாய்க்கின்ற பொழுது சாவின் இருள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டேன் என்று நாம் வெளிப்படையாக சொல்லலாம் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் என்னுடைய வாழ்க்கையிலே தீங்கு ஏற்பட வாய்ப்பே இல்லை என்று பெருமையாக சொல்லலாம் உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் ஆண்டவருடைய அந்த கோல் நம்மை ஆயர் என்ற முறையிலே ஆடுகளை அடிக்க பயன்படுத்தினாலும்
அது ஆடுகளை நேர்பாதையிலே நல்ல மேய்ச்சல் நிலத்திற்கு வழிநடத்தும் பாதையிலே வழிநடத்துகின்ற கோலாக இருக்கும். நெடுங்கழியும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்ற ஆயனாக இருக்கின்றார். எனவே அவர் மிக நீளமான கழியை பயன்படுத்தி நம்மை பாதுகாக்கின்றார். அவருடைய பாதுகாப்பில் நின்று நாம் விலகிச் செல்லவே முடியாது என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம் பக்கம் அவரது முகத்தை திருப்பி நம்மேல் அவர் கைகளை வைத்து குணப்படுத்துவாராக. மாண்புயருவருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆ